Hi friends, welcome to Simply Lifestyle. இன்னைக்கு நான் அவள வச்சு ரெண்டு விதமா சிம்பிளான ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு இனிப்பு, இன்னொன்னு வந்து காரம். அதுக்கு நான் வந்து அவளை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நான் இனிப்பு செய்யறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம இப்ப இது காரம் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையானது வந்து இங்க காரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, அவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. ஒரு அவல் ஊறிட்டுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திருக்க, கொஞ்சமா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டு கடுகு புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இப்ப பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்ப இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயம் வதக்கும் போதே போட்டா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இப்ப வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து அவல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஊற வச்சு அந்த அவலை போட்டுக்கலாம். அவல் ஊற ரொம்ப நேரம் ஊற வைக்காது, ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்ப ஊறின உடனே தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா வரும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு குழகுழன்னு ஆயிடும், பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால கொஞ்சம் கரெக்டா டைமுக்கு எடுத்துக்கணும் அது. அப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியா வராது. இப்ப கிளறும் போது உதிரி உதிரியா இருக்கு, அந்த மாதிரி வராது, நல்லா இருக்காது. லாஸ்டா வந்து இதுல கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், இது ரொம்ப 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 ஈஸியா 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இத அவல்ல வந்து நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு, அதனால அவல் சாப்பிடுறது நல்லது. ஆனா அவல் வந்து வெறுமனே சாப்பிட பிடிக்காது இல்லையா, அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பசங்க. காரம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு வேற மாதிரி ரெசிபி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம வந்து காரம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இனிப்பு செய்ய போறோம். அதுக்கு வந்து அதுக்கும் அதே அவலை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் ஃபுல்லா பால் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இதுல வந்து நம்ம தேங்காய் துருவி போட்டு வெறும் சர்க்கரை போட்டு அப்படியேவும் சாப்பிடலாம். சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை போட்டு அது அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ஆனா எங்க வீட்டுல வந்து பசங்க இது மாதிரிதான் சாப்பிடுவாங்க, அதனால நான் இந்த மாதிரி செய்யறேன். இப்ப இந்த அவல்ல வந்து இந்த நம்ம 1 கப் பாலை ஊத்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல வச்சு நம்ம ரெண்டு விதமான ரெசிபி செஞ்சிருக்கோம். அவல்ல காரம், ஒரு இனிப்பு. இந்த இனிப்பு வந்து நம்ம வேற விதமாவும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி சர்க்கரை, தேங்காய் துருவி போட்டு ட்ரையாக கூட கொடுக்கலாம், நல்லா ஊற வச்சுட்டு. அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இந்தமாரி சாப்பிடுவாங்கன்னு இந்தமாரி செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி. ஒரு அவல் ஊற வச்சுட்டா அதில் இந்தமாரி நிறைய விதமாக செய்யலாம். இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இனிப்பு செஞ்சு கொடுக்கலாம், பசங்களுக்கு காரம் பிடிக்கிற பசங்களுக்கு காரமாக செஞ்சு இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து காரமும் அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஏன்னா நம்ம இதில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நம்ம கிள்ளி கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால காரமும் அவ்வளோவா தெரியாது. ஈவினிங்கில் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.